இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலம்புதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் குடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் குடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியால் இஸ்லாமியர்கள் தங்களை பள்ளிவாசலுக்குள்ளே வரவேண்டாம் என்று சொன்னார்கள் என்றும், ஆனால் தற்போது ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றனர் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க நிர்வாகிகளிடம் மதுரை அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய செல்லூர் ராஜு, பாஜக மத்தியில் ஆளுகின்ற ஒரு பெரிய இயக்கமாக இருந்தாலும் அதை உதறிவிட்டு மக்கள் நலனுக்காக அதிமுக தற்போது தனியாக களம் காணுகிறது என்று தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியால் இஸ்லாமியர்கள் தங்களை பள்ளிவாசலுக்குள்ளே வரவேண்டாம் என்று சொன்னார்கள் என்றும், ஆனால் தற்போது ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றனர் என்றும் தெரிவித்தார். மத்திய ஆளுகின்ற ஒரு பெரிய இயக்கமான பாரதிய ஜனதா, இன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கிற அந்த கட்சியை உதறிவிட்டு அவருடைய இனிப்பான பேச்சு, மிரட்டல், உருட்டல் இதையெல்லாம் கவலைப்படாமலும் மத்திய மாநிலத்திலே நெருக்கடி கொடுக்கிற ஸ்டாலினுடைய ஆட்சியையும் எதிர்த்து தனியாக கலங்கன்று புதிய இயக்கங்கள் எந்த கட்சி வேண்டாம் எங்களை நம்பி வர்றவங்களே ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ஒரு ஆணித்தரமான முடிவை எடுத்ததை தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக வரவேற்றார்கள். ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரித்தார்கள். ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களை பள்ளிவாசலுக்குள்ளேயே வரவிடக்கூடாது என்று சொன்னார்கள், வரக்கூடாது என்று. ஆனால் இன்றைக்கு இருகரம் கூப்பி எங்களை வரவேற்றார்கள்.